எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தெரி இந்த படத்துல இருக்கிற குட்டி குட்டி அழகான மொமெண்ட்ஸ் இந்த மேக்கிங் வீடியோ மூலமா பார்க்கலாம். வின்சென்ட் செல்வா இயக்கத்துல 2005ல வந்த படம் தான் ஜித்தல். அந்த படம் வந்த டைம்ல உண்மையிலே நிறைய வரவேற்பு கிடைச்சு என்னடா பண்ணிருக்காங்க வித்தியாசமாக பண்றாங்களே அப்படின்னு பார்க்க வச்ச ஒரு படம் அது. அவரோட எழுத்துல ராகுல் இயக்கி அந்த படத்தோட சீக்வலா இப்ப வர இருக்கு ஜித்தல் 2. இந்த படத்துலயும் ஜித்தன் ரமேஷே நடிக்கிறாரு. அவர் பேரையே ஜித்தன் மாத்திட்டாங்க. அப்புறம் ஜித்தன் 2 பண்ணாம இருப்பாரா என்ன? நம்ம ஷேடோ நம்மளோட கருப்பா இருக்கு. சிவகார்த்திகேயனோட நயன்தாரா நடிக்கிறாங்களா? நயன்தாராவும் சிவகார்த்திகேயனும் 24AM ஸ்டுடியோவோட செகண்ட் ப்ராஜெக்ட்ல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டிரெக்டர் தனி ஒருவன் படத்தோட மோகன் ராஜா. எல்லா மீடியா ஃபேன்ஸ்க்கும் நான் அவங்க சொல்லிக்க ஆசைப்பட்டேன், நான் இப்போ எந்த படத்துலையும் நடிக்கல நடிக்கவும் மாட்டேன். என் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னாலும் நிறைய கற்பனைகள் ஓடிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். என்னடா சீரியஸாக பேசுறீங்க பார்த்தீங்களா? அசில் சொன்னதுதாங்க இது. கொந்தளிச்சு போயிருக்காங்க, அவங்களோட முடிவு மாற்றிக்கணும். சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் படி லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஹலோ நான் பேய் பேசுகிற படத்துக்கு அபவ் ஆவரேஜ் ஓப்பனிங் கிடச்சிருக்கு. டார்லிங் 2 படத்துக்கு ஆவரேஜ் ஓப்பனிங் கிடச்சிருக்கு. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் ஜித்தன் 2, ஓய், முதல் தகவல் அறிக்கை, டீ கடை ராஜா, அவன் அவள், ஜெனிஃபர் கருப்பையா, அப்புறம் இங்கிலீஷில் ஜங்கிள் புக் ஆகிய படங்கள் எல்லாம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இண்டஸ்ட்ரியில் நடந்த சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் இது உங்கள் பார்வைக்கு. இந்த படம் ஓய் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவியாக இருக்கும். வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கவே இல்லையோ? சிவனம் கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்த ஒரு வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நான் கவனித்து நோட் பண்ணி வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். சல்மான் கான் இஸ் டூயிங் இட். நைஸ் திங். இந்தியா ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா சே பாகிஸ்தான்.